ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏகெச் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போது இறால் தொக்கு. சுவையான இறால் தொக்கை எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். இன்றைக்கி நம்ம 1 kg இறால் எடுத்திருக்கோம். அதை வெளியில் இருக்க தோலெல்லாம் நீக்கிட்டு நடுவில் இருக்க அந்த பச்சை கலர் நரம்பு மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுப்போம். அது மட்டும்தான் நமக்கு ரொம்ப அதிகமான வேலை மாதிரி தெரியும். தொக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள், எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா கழுவி நல்லா தண்ணி வடிய வச்சுக்கணும். தண்ணியாக இருந்தால் பிரான் தொக்கு வந்து தண்ணியாகிடும், அப்புறம் டேஸ்டே இல்லாமல் போயிடும். பாருங்கள், இது ஒயிட் ப்ரான்ஸு. இதை முதல்ல என்ன செய்யணும்னா, கொஞ்சம் வத்தல் பொடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு 15 minutes இதை என்ன செய்யணும், சோக் பண்ணணும், நல்லா ஊற வைக்கணும். நான் அதிகமாக காரம் எடுத்துக்காதனால கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் நிறைய போட்டுக்கலாம். நம்ம தொக்கு ரெடி பண்ணும் போது கொஞ்சம் நம்ம போடுவோம், வத்தல் பொடி உப்பு எல்லாமே நம்ம போடுவோம். அதனால் இதில் வந்து பிரான்ஸில் ஒரு நல்லா பிடிக்கணும், உப்பு காரம் பிடிக்கணுங்கிறதுக்காக நம்ம இதில் கொஞ்சமாக போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவைங்கிறத, பிரான் தொக்கு செய்ய என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தாளிப்பில் போட 4 பட்டை, 4 அரைக்காய், 4 கிராம் கிராம்பு, இவ்வளோதான் வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள், அது ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 4 தக்காளி போட்டிருக்கேன், உப்பு தேவைக்கு யூஸ் பண்ணிடணும். அடுத்து வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகத்தூள், இதில் 1-2 teaspoon போடணும். கரம் மசாலாவில் 1 teaspoon போடுங்கள். மிளகில் 1 teaspoon அல்லது 2 teaspoon ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டும் பெருஞ்சீரகம் கரம் மசாலா மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ரீஃபைண்ட் ஆயில், அப்புறம் கார்னிஷ்க்கு கொஞ்சம் மல்லி இலை. இப்போ நமக்கு பாத்திரம் சூடாகிடுச்சு, இல்லை ஆயில் ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம அதில் அந்த எடுத்து வச்சுருக்க கிராம்பு, ஏலக்காய், பட்டை இது எல்லாத்தையும் இதில் போடுவோம். இதோட நம்ம இப்போ ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும், அதுக்காக கரைஞ்சிடவும் கூடாது. இல்லைன்னா ஆனியன் உள்ள தண்ணி, டொமேட்டோவில் உள்ள தண்ணி இதெல்லாம் சேர்ந்து பிரான்ஸ் நமக்கு தண்ணி வடிய வச்சாலும் நம்ம பாத்திரத்தில் போடணும் ரொம்ப தண்ணியாயிரும். அதனால் வந்து எல்லாமே ரொம்ப தண்ணி விட்டு அப்புறம் டேஸ்டே இல்லாமல் போயிடும். அதனால் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும். அதுதான் இதில் நமக்கு நல்ல கன்சிஸ்டன்சி கொண்டு வரும். தொக்கு இருக்குது பாருங்கள். இதோட அடுத்து நம்ம 2 உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம், சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, தக்காளி அந்த தொலியெல்லாம் பிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணுங்க. தக்காளி வேகிறதுக்கு 2 salt போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு கரம் மசாலா பெருஞ்சீரகம் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஜிஞ்சர் கார்லிக்கோடு சேர்த்து நான் இதில் அம்மியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சியில் கூட கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லாட்டா நீங்கள் பொடி கூட போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு மட்டும் பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு தேவை. ஏற்கனவே நம்ம அதில் இறாலில் சால்ட்டு போட்டு தான் ஊற வச்சுருக்கோம், அதனால் சால்ட்டு பார்த்து போடுங்க. நல்லா வேகணும், ரொம்ப ஆயிலாகவும் இருந்துடக்கூடாது. பாருங்கள், மற்ற எடுத்து வச்ச மல்லித்தூள், சில்லி பவுடர் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். மஞ்சள் தூள், நம்ம லெமன் 1/2 lemon நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி விடணும். ஒன் கேஜிக்கே எடுத்திருக்கேன், நீங்கள் 1/2 kg இருந்தால் இதை விட எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரான்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா அப்படியே நல்லா பெரட்டி விடுங்க. பாருங்கள், இந்த தண்ணியே இல்லை, ஆனால் கொஞ்சமாக நமக்கு ஒரு இந்த பார்த்திங்களா 1-2 spoon அல்லது 1 கரண்டி, 1 குழி கரண்டிக்கு இங்கே பாருங்கள் அவ்வளோதான் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ இதை மூடி வச்சு வேக வைக்கணும். நம்ம ஆனியன் டொமேட்டோ வந்து மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது, அந்த தண்ணி விட்டுரும். இப்போ ப்ரான்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு லிட்டு வச்சு மூடிட்டு
சிம்மில் தான் இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ், 10 to 15 மினிட்ஸ் இது குக் பண்ணதுக்கு டைம் எடுக்குங்க பாருங்கள். நம்ம தண்ணியே ஊற்றலை, ஒரு ரெண்டு ஒரு ஒரு குழிக்கரண்டிக்கு ஒரு கரண்டி தான் ஊற்றுறோம். ஒரு ஸ்பூனுன்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டு ஸ்பூனுக்கு தான் ஊற்றிருப்போம். எவ்வளோ மூடி வச்சுன்னா எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு பாருங்கள். இது நல்லா கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். அதோட கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம கொரியண்டர் லீஃப் போட்டியாச்சு. இப்போ நம்மளோட ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணுறதுக்கு வேறு ஒரு டிஷ்க்கு மாற்றி நம்ம சர்வ் பண்ணுவோம். உங்களுக்கு என்னோடய இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ப்ரான்ஸ் நல்லா வெந்து சுருண்டுட்டு பாருங்கள். ஓவர் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நல்லா கொதிக்க விடணும். அவ்வளோதான், நம்மளோட ப்ரான் தொக்கு ரெடி. இங்கே பாருங்கள், நல்லா தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிலுக்கு. நம்ம தேங்காய் இதுக்கு ஆட் பண்ணவே கூடாது. ப்ரான்ஸுக்கு தேங்காய் சேர்க்கக்கூடாது. இதை இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு இதை மாற்றிடுவோம். நம்மளோட சுவையான ப்ரான் தொக்கு ரெடி. Thank you, viewers.